இனி உறவுகளுக்கு வணக்கம் தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் தாய்ப்பால் கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இதை வந்து கொடுக்கலன்னா கொடுத்துட்டா நமக்கு அழகு போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் போய் கொடுத்தா மட்டுமே அழகு ரொம்ப அதிகரிக்கும் அதுக்கு என்ன என்ன காரணம்ங்கிறத நான் பின்னால் சொல்கிறேன் அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம நினைக்கிறோம் ஏன் தாய்ப்பால் கொடுக்கணும் விளம்பரங்களை வரக்கூடிய நிறைய சத்து பானங்கள் டின் மில்க்ஸு நிறையா ஆல்டர்னேட்டிவ் உணவுகள் வந்துருச்சு நிறையா டின்களில் அடைச்சி பெரிய பெரிய விளம்பரங்களை குழந்தைகளுக்கு கொடுங்க அந்த உணவுகளை நம்ம கொடுத்துக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம் ஒரு தாய்ப்பால் இருக்கக்கூடிய சத்து நூற்றில் பத்து பர்சன்டேஜ் கூட இந்த விளம்பரங்களில் வரக்கூடிய ஒரு உணவுக்கு வரவே வராது ஒரு மனிதன் பிறந்து வயசாகிற வரைக்கும் நாலு பருவங்களை சாப்பிடக்கூடிய உணவு வாழ்நாள் முழுக்க அவனை பார்த்துக்கும் பருவம் ஒன்று அந்த குழந்தையாக பிறந்து முதல் ஒரு வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் லைஃப் லாங்காக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஏன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு ஜாண்டிஸ் வந்துச்சு மஞ்சக்கா வந்துச்சு அம்மை வந்துச்சு டைஃஃபாய்டு வந்துச்சு அது வந்துச்சு போலியோ வந்துச்சுன்னு எந்த விதமான வியாதிகளும் வரவிடாமல் பார்த்துக்கக்கூடிய லைஃப் லாங்காக அவனை போதிக்கிறதுக்கு முதல் ஒரு வருஷம் கொடுக்குற தாய்ப்பால் போதும் இது பருவம் ஒன்று பருவம் ரெண்டு வந்து ஒரு குழந்தை பிறந்த முதல் பதினஞ்சு வருஷம் என்னென்ன சத்தான உணவுகள் கொடுக்குறோமோ அவங்க தாத்தாவாகிற வரைக்கும் அந்த குழந்தையை பார்த்துக்கும் பருவம் மூன்று என்னன்னா ஒரு பெண் குழந்தை வந்து வயசுக்கு வந்தோடனே அந்த வயசுக்கு வந்த நாற்பத்தெட்டு நாள் அவள் சாப்பிட்ற உணவு என்னென்ன உணவு ஒரு ஸ்பெஷல் உணவுகள் அவள் பாட்டி ஆகிற வரைக்கும் அவளை முட்டு வலி முதுகு வலி தலை நரைக்கிறது எங்கெங்கே உடம்புல பெரிய வியாதிகள் வர விடாமல் பார்த்துக்கும் பருவம் நான்கு ஒரு பெண் வந்து குழந்தையை பிரசவித்து அந்த நாற்பத்தெட்டு நாள் அந்த பெண் சாப்பிடக்கூடிய உணவு வயதாகிற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு நிறைய வியாதிகள் ரொமட்டாய்டு ஆத்திரிஸ் ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் யூட்ரஸ் ஃபைப்ராய்ட்ஸு மெனரோஜியா நிறையா வியாதிகள் வராமல் பெரிய பெரிய வேதனைகள் வியாதிகள் வராமல் அந்த பெண்ணை பார்த்துக்கும் சரி இப்போது தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கிறதுக்கு என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் முதல் விஷயம் மாட்டுப்பால் ஒரு நாளைக்கு ரெண்டு டம்ளர் குடிக்கணும் இது வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கிற விஷயம் நான் தண்ணியாக இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் காய்ச்சுனா ஆடை விழுகிறது மாட்டுப்பாலை விழுகும் பேக்கெட் பாலை விழுகாது ஸோ இது ரெண்டு டம்ளர் குடிங்க தேன் கலந்து குடிங்க நம்ம வந்து சக்கரை சேர்க்க வேண்டாம் இரண்டாவது விஷயம் பிரசவ மருந்து குழம்பு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பிரசித்தமான விஷயம் அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க செஞ்சுக்கோங்க இதில் வந்து நான் உங்களுக்கு அது எப்படி செய்கிறதுன்னு ஒரு நாள் யூடியூப் வீடியோ போடுறேன் இல்லை யூடியூப்பில் ஆல்ரெடி யாராவது போட்டிருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க மிக அற்புதமான விஷயம் அதில் வந்து கர்ப்பப்பயிர் ஃபுல்லாக சுத்தமாயிரும் குழந்தைக்கு எந்த நோயும் வராது அம்மாவுக்கு எந்த நோயும் வராது அற்புதமான ஒரு விஷயம் பிரசவம் மருந்து குழம்பு சாப்பிட்றது அது உங்களுக்கு தெரிஞ்சால் செய்யுங்க மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாதாம் பருப்பு சாப்பிட்றது அதாவது இப்போ தாய்ப்பால் சும்மா சுரக்கணும் அதிகமாக சுரக்கணும் இது மட்டுமே நமக்கு தேவையில்லை ஆனால் சுரக்கிற தாய்ப்பால் ரொம்ப ஸ்ட்ரென்த்துள்ளதாக இருக்கணும் அந்த தாய்ப்பாலை குடித்து குழந்தைக்கு வந்து எலும்புகள் சம்மந்தப்பட்ட நோய் அவன் வயசாகி தாத்தா ஆகிற வரைக்கும் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குழந்தைக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த பெரிய வியாதியும் வரக்கூடாதுன்னா நீங்கள் பாதாம் பருப்பு சாப்பிட்றது நல்லது இரவு நேரத்தில் வந்து ஒரு இருபத்தஞ்சி பாதாம் பருப்பு ஊற வச்சு காலையில் அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதே ஊற வச்ச தண்ணியிலே அரைச்சு ஒரு டம்ளர் நீங்கள் உங்களுக்கு சும்மா குடித்தாலும் சரி அரை டம்ளர் பால் சேர்த்து குடித்தாலும் சரி ஏதாவது இனிப்பு வேணும்னா கரும்பு சர்க்கரை இல்லைன்னா தேன் கலந்துக்கோங்க இந்த பாதாம் ஜூஸை காலையில் ஒரு ஏழரை டு மேக்ஸிமம் ஏழுலேருந்து எட்டுக்குள்ளே குடிங்க அதுக்கு மேலே குடிக்கிறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பாதாம் ஜூஸ் ரொம்ப தாய்ப்பால் சிறப்பே அதிகரிக்கும் நான்காவது வந்து நெய் சேர்க்குறது தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அம்மா வந்து தினசரி நெய் ஊற்றி சாப்பிட்ணும் காலையில் நீங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது ஆறுலேருந்து எட்டு ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்க்கலாம் குழந்தைக்கு லைஃப் லாங்காக கண் பார்வை கோளாறு வராது ஸ்கின் வந்து ஸ்கின் வந்து குழந்தைக்கு ரொம்ப ஷைனிங்காக அழகாக வரும் நரம்பு சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் மூளை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வராது ஒரிஜினல் பசுமாட்டு நெய் எப்படி சாப்பிடணும் பொதுவாக வந்து இந்த அம்மா வந்து காலையில் நீங்கள் தோசை குத்திட்டாலும் சரி மத்தியானம் பருப்பு குத்திட்டாலும் சரி மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் நெய் சேர்க்க வேண்டாம் இதை ரெகுலராக நெய்யை உருக்கி தான் ஊற்றி சாப்பிடணும் கெட்டி நெய்யை ஊற்றி சாப்பிடக்கூடாது நெய் சேர்க்கிற தாய்மார்கள் வந்து எப்போவுமே ஒரு நாளைக்கு மூணு லிட்ரு தண்ணி குடித்தாகணும் அந்த மூணு லிட்டருமே ஒரு வித விதப்பா சூடாக குடிச்சிடக்கூடாது பாமா குடிக்கிறது நல்லது இது வந்து கட்டாயம் செய்யுங்க அஞ்சாவது வந்து மட்டன் அதாவது ஆட்டுக்கறி சாப்பிட்றதுன்னு அந்த காலத்து பாட்டிகள் வந்து தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அம்மா டெய்லி ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் ஆட்டுக்கறி ரொம்ப வசதி குறைவாக இருக்கவங்க நூறு கிராம் ஆட்டுக்கறி ஆனால் ரெகுலராக ஆட்டுக்கறி குழம்புன்னு வச்சு கொடுப்பாங்க கிராமங்களில் அப்படி தான் தாய்ப்பால்ஸ் இருக்கும் அதை விட குழந்த ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஆட்டுக்கறி கொடுக்க முடியாதவங்க நம்ம சொல்கிற மாதிரி பாதாம் பருப்பு சாப்பிட்றது ஏதாவது வகைகள் சுண்டல் பட்டாணி பச்சை பட்டாணி கிட்னி பீன்ஸ் அவரை கொட்டன் ஒரு நூறு கிராம் வேக வச்சு அந்த மதருக்கு வந்து நம்ம காலை நேரங்கள் கொடுக்கலாம் ஒரு நூறு கிராம் குறைஞ்சிது நூற்றி ஐம்பது கிராம் வரைக்கும் நம்ம ஆட்டுக்கறியில் குழம்பு வச்சோ நீங்கள் வறுவல் பண்ணியோ வந்து மதியான நேரங்களில் காலை நேரங்களில் சாப்பிடணும் இரவு நேரங்களில் சாப்பிடக்கூடாது ஆறாவது விஷயம் முட்டை நாட்டுக்கோழி முட்டையை நல்லா சாப்பிடலாம் அதை நீங்கள் எப்படினாலும் போட்டுக்காங்க ஆனால் ஆஃப் பாயில் வேண்டாம் ஃபுல் பாயில் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆம்லெட்டாக போட்டாலும் சரி கலக்கி போட்டாலும் சரி என்ன போட்டால் வந்து ஒரு ரெண்டு நாட்டுக்கோழி முட்டையை சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ நான் சொல்கிற உணவுகள்லாம் வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது வயிறு ஊதி போகும் குழந்தையும் வந்து சும்மா ஒரு புத பதன் குண்டாக வருவான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ரொம்ப ஆரோக்கியமான குழந்தைய வந்து வெறும் சாப்பாடையும் இட்லி தோசையும் சாப்பிட்டா வராது அப்போ நான் சொல்கிறதெல்லாம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு இது எப்படி எந்த வரிசையில் சாப்பிடணுன்னா காலையில ஏழுலேருந்து ஏழரை மணிக்குள்ள பாதாம் பருப்பு ஊற வச்சு அந்த ஜூஸ் குடிக்கணும் மதிய உணவுல வந்து நீங்கள் ஆட்டுக்கறி சாப்பிட்டுக்கணும் இதையே நீங்க அது ரெண்டு டம்ளர் பால்னா காலையில எட்டு மணிக்கு ஒரு பால் காலையில பதினோரு மணிக்கு ஒரு பால் இதே நீங்கள் மாற்றி செய்யக்கூடாது நைட்டு உட்காந்து பாதாம் பருப்பு ஜூஸு நைட்டு ஒம்பது மணிக்கு வந்து ஆட்டுக்கறியை வச்சு குழம்பு சாப்பிட்றது இப்படி வந்து இரவு நேரங்களில் ஹெவியான ஃபுட் வந்து தாய்ப்பால் கொடுக்குற அம்மா சாப்பிட்றவே கூடாது மற்றபடி நான் வந்து முட்டையை சாப்பிட சொன்னேன் இல்லையா முட்டையை பொறுத்த வரலையும் நீ நீங்கள் நைட்டு தாராளமாக எக் எடுத்துக்கலாம் அதில் அளவுக்கு நீங்கள் நாட்டுக்கோழி முட்டையை சாப்பிட்றது தான் ரொம்ப உசிதம் உணவில் வந்து நீங்கள் வெஜிடேரியன் உணவு சாப்பிடும்போது மதிய உணவில் வந்து முள்ளங்கி முட்டைகோஸ் கீரைகள் அந்த மாதிரி நிறையா சாப்பிட்லாம் இதில் முக்கியமான விஷயம் தாய்ப்பால் கொடுக்குற பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நிறைய அம்மா வந்து மடி மேலே உட்கார வச்சுட்டு இப்படி கூணு விழுந்து கூணு விழுந்துட்டுலாம் இருக்கக்கூடாது அம்மா வந்து நல்லா நிமிந்து சாஞ்சு உட்காந்துட்டு ஒரு பில்லவை வந்து தலையின நம்ம வந்து நம்மளோட மடியில் வந்து ஒரு பில்லோ வச்சுட்டு குழந்தை தலைக்கு மேலே கொஞ்சம் தலையை கொடுத்துட்டு இல்லைன்னா பில்ல கடியில் கொடுத்துட்டு குழந்தைய கொஞ்சம் தூக்கி பிடிச்ச மாதிரி நம்ம மார்பகத்துக்கு நேராக குழந்தைய தூக்கினாலேயே இங்கே குழந்தைய வச்சுட்டு நம்ம இப்படி குனியக்கூடாது இந்த மாதிரி செய்யும்போது அழகு ரொம்ப குறைஞ்சி போயிடும் மார்பகங்கள் ரொம்ப இறங்கி போயிடும் அப்புறம் நீங்கள் பத்து லட்ச ரூபா செலவு பண்ணாலும் அது திரும்ப பழைய பொசிஷனுக்கு கொண்டு வர முடியாது அதை தான் நம்ம வந்து அந்த பிரசவ டையத்தில் அழகு குறையிறதுன்னு நீங்கள் எப்பவுமே முக்கியமான விஷயம் வந்து நல்ல ஒரு த மடியில் வந்து ஒரு பில்லோ வச்சுட்டு அது மேலே பாப்பா போட்டு கடியில் கொடுத்து பாப்பாவோட தலை கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி மார்புக்கு அந்த பொசிஷன் கரெக்டாக பண்ணிவிட்டு மார்புலேருந்து குழந்தை இந்த பொசிஷனில் இருக்கணும் அப்போ வந்து அழகாக செரிமானாகும் தாய்ப்பால் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குழந்தை அப்படி நல்லா போட்டு கொஞ்சமாக மெல்லமாக தட்டி கொடுக்குறதோ அந்த குழந்தைய தூக்கிட்டு மெல்லமாக ஒரு சின்ன வாக் பண்ணும்போது குழந்தைக்கு வந்து கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் ரெண்டு மூணு முறை ஏப்பம் விடும் கம்ப்ளீட்டாக செரிமானமாயிடும் தாய்ப்பால் கொடுத்தனே குழந்தை உடனே படுக்க வைக்கிறதுன்னு பண்ணாமல் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இந்த வேலையை பண்ணுங்கள் அழகா செரிமானம் வந்துடும் குழந்தைக்கு எந்த விதமான உபாதிகள் வராது மற்றபடி தாய்ப்பால் கொடுக்குற நேரத்தில் வந்து நீங்கள் அதிகமாக சிக்கன் சாப்பிட்றத குறைஞ்சிக்கோங்க இல்லை எனக்கு சிக்கன் சாப்பிட்டே ஆகணும் எனக்கு இல்லைன்னா கட்டாயம் எனக்கு பிடிக்குன்னா மரிச்சிக்கலாட்டின நல்லெய் நீங்கள் நிறைய ஊற்றி கொடுக்கும்போது அந்த சிக்கனோட சூட்டை வந்து ரொம்ப குறைச்சிரும் அப்போ நீங்கள் தாராளமாக சிக்கன் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த உணவு முறையை நீங்கள் வந்து கடைபிடிங்க திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் காலையிலே இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் மாட்டுப்பால் ஏழரை மணிக்குள்ளே பாதாம் ஜூஸு ஒம்போது மணிக்கெலாம் நீங்கள் ஏதாவது ஒரு உணவு சாப்பிடணும் ஒம்போது பத்து மணிக்கு நீங்கள் இட்லியோ தோசையை நெய் ஓரளவுக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ம காலையில் ஒரு பதினோரு மணிக்கு இன்னொரு டம்ளர் பால் குடிக்கலாம் மதிய உணவில் வந்து நீங்கள் வந்து ஆட்டுக்கறி போட்டு குழம்பு வச்சு சாப்பிடலாம் தேங்காய் பாலெல்லாம் ஊற்றி இல்லை எனக்கு பிரசவம் மருந்து குழம்பு எனக்கு செய்ய தெரியும் நான் டெய்லி பிரசவ மருந்து குழம்பு முதல் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்றது நல்லது தினசரி அப்போ வந்து அந்த பிரசவ மருந்து குழம்பு செய்யும்போது அதில் நீங்கள் வந்து அந்த நூற்றி ஐம்பது கிராம் கறி போட்டு சாப்பிடலாம் அதே மருந்து குழம்புல கருவாடு பால் சுறா கருவாடு போட்டு செஞ்சீங்கன்னா அப்படி தான் தாய்ப்பால் சுரக்கும் ஸோ இதை நீங்கள் பண்ணலாம் இல்லை நான் வந்து மீன் குழம்புல வந்து மத்தி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப அதிகமாக தாய்ப்பால் சுரப்போம் மத்தி மீன் குழம்பு போது நல்லா கவனிங்க கட்டாயம் மரச்ச நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி தான் மீன் குழம்பு ஏன்னா மீன் உடம்புக்கு சூடு குழந்தைக்கு கொஞ்சம் சூடாகும் நீங்கள் நிறைய நல்லெண்ணெய் ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி மீன் குழம்பு செய்யும்போது குழந்தைக்கு ரொம்ப நல்லது அது மீன் குழம்புல வந்து குழந்தைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தாய்ப்பால் சுரப்பு ரொம்ப அதிகரிக்கும் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சாய்ந்தர நேரம் நீங்கள் ஒரு ஆசைக்கு நீங்கள் எதுனாலும் சாப்பிட்டு பால் குடிச்சுக்கலாம் இல்லைன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் கேரட் ஜூஸ் கொய்யா ஜூஸ் அப்படி எதுனாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் தாய்ப்பால் குடிக்கிறதுக்கு இந்த உணவு முறைகள் உங்களுக்கு மிக மிக போதுமானது இந்த வரிசையில் தான் சாப்பிடணும் இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு சுரக்கவே இல்லைங்கிறவங்க அடுத்த நாள் சுரக்க ஆரம்பிச்சிடும் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்ம எல்லாருக்கும் கட்டாயம் இருக்கணும் ஏன் கொடுக்கணும் நம்ம வந்து பவுடர் பாலுக்கு மாற்றணும் அந்த மாதிரி என்னமே வேண்டாம் ஒரு வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறது நல்லது இதில் வந்து முதல் ஆறு மாதம் வெறும் தாய்ப்பால் மட்டுமே கொடுத்துட்டு ஆறு மாதத்துக்கு பின்னால மற்ற உணவுகள் வந்து நீங்கள் வந்து தாராளமாக குழந்தைக்கு நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் என்னதாக இருந்தாலும் தாய்ப்பாலுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க நான் இன்னொரு வீடியோவில் வந்து ஆறு மாத குழந்தைங்களுக்கு உங்களுக்கு வந்து ஐந்து வருடம் வரைக்கும் குழந்தைகளுக்கு மாற்று உணவுகள் தாய்ப்பால் தவிர என்னென்ன கொடுக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது தவிர எனக்கு வந்து குழந்தை பிறந்த உடம்பை சரி பண்ணுறக்கு அந்த கர்ப்பப்பையெல்லாம் சரி பண்ணுறக்கு திரும்ப ஒழுங்காக மாத விளக்கு வரக்கு எனக்கு எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு மருந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க சித்த மருத்துவத்தில் வந்து சௌபாக்கிய சுண்டி லேகியம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து அற்புதமான மருந்துகள் குழந்தை பிறந்த அம்மா சாப்பிட்றது தாயப்பாலும் அதிகரிக்கும் அந்த பெண்ணை முழுக்க முழுக்க சரி பண்ணி கொடுக்கும் சௌபாக்கிய சுண்டி லேகியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட அமுக்கராஞ்சோரனை சேர்ந்து சாப்பிடலாம் இது வந்து எங்களுடைய மருத்துவமனையில் இருக்கிற சித்த மருத்துவர்கள் எல்லாமே பேஷண்ட்டுக்கு வந்து நாங்கள் அந்த குழந்தை பெற்று வர பெ பெண்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் இது எங்களுடைய டாக்டரை இது தான் தொடர்ந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க இது தவிர அந்த குழந்தையோட அம்மா சாப்பிட வேண்டிய மிக முக்கியமான ரெண்டு உணவுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பச்சரிசி வந்து ஒரு நூறு கிராம் இல்லைன்னா எழுபத்தஞ்சு கிராம் ஊற வச்சுருங்க ஊர்ண பச்சரிசியை வந்து தண்ணியெலாம் வடிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் அதில் அரைமுடி துருவின தேங்காய் உங்களுக்கு இனிப்புக்கு கொஞ்சோண்டு கரும்பு சக்கரை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை எடுத்து எடுத்து சாப்பிட்லாம் செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாவே விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க வாய்க்கு ரொம்ப பிடிக்கும் திரும்ப சொல்கிறேன் ஊர்ண பச்சரிசி அரைமுடி தேங்காய் துருவல் கொஞ்சம் திருவண்டு கரும்பு சக்கரை மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிடுங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப அருமையாக தாய்ப்பால் சுத்தமாக வரவே இல்லை என் பொண்ணுக்கு தாய்ப்பாலே வரலைனா உடனடியாக உங்களுக்கு காலையில் சாப்பிட்டா சாயந்தரத்துலேருந்து சுரக்க ஆரம்பிக்கும் அவ்வளோ அற்புதமானது குழந்தைக்கு ரொம்ப நல்லது இந்த தேங்காய் பால் ஸோ இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூண்டு பால் ஒரு டம்ளர் காய்ச்சின பாலில் வந்து நீங்கள் ஒரு பத்து பன்னெண்டு வரைக்கும் பூண்டு நாட்டு பூண்டு போடுங்க ஆக்சுவலி அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தை பெற்ற அம்மாவையும் அந்த பூண்டை வந்து உரிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த கிராமத்தில் பாட்டிங்க டெய்லி நீ வந்து ஒரு நூறு கிராம் பூண்டு பூண்டு கட்டாயம் சாப்பிடணும் சொல்லி அதாவது குழம்புல போட்டு கொடுப்பாங்க குழம்புல நிறைய பூண்டு நீங்கள் என்ன குழம்பு வச்சு கொடுக்குறீங்களோ அந்த தாய்ப்பால் கொடுக்குற அம்மாவுக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிராம் ஐம்பது நிறைய பூண்டு வந்து குழம்புல போட்டு கொடுக்கணும் நைட்டு வந்து ஒரு டம்ளர் காய்ச்சின பாலில் ஒரு நல்ல ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு போட்டு அந்த பால் ஒரு அரை டம்ளர் ஆக்குற வரைக்கும் சுண்டி சுண்டை காய்ச்சிட்டு அந்த பூண்டு பால் கொஞ்சம் அதில் மஞ்சள் துளி தூண்டு குடிக்க வைக்கணும் நைட்டு அது அவ்வளோ நல்லது குழந்தைக்கு பூண்டு வந்து கம்பல்சரி தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய அம்மாக்கள் வந்து இப்படி சேர்த்துக்கணும் இது ரெண்டு ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது சீடை வந்து ஊற வச்சு தேங்காய் போட்டு அந்த ஒரு உணவு பூண்டு பால் இது ரெண்டு சேர்த்துக்கோங்க ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த உணவுகள் உங்களுக்கு அற்புதமான தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தாராளமாக இதை செய்ய ஆரம்பிச்சுருங்க தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிற நினைப்பு வந்து நமக்கு கட்டாயம் இருக்கணும் குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது கொஞ்சம் அந்த குழந்தை கூட நம்ம ஒரு தடவி விட்டுவிட்டோ விளையாண்டி ஏன்னா அம்மாக்கும் குழந்தைக்கும் நிறைய உறவுகள் வந்து கடைசி வரைக்கும் அது ஒரு மானசிகமான உறவு வந்து அதில் அத்தனை அழகாக உருவாகும் அதை அனுபவித்து பார்க்குற உங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் தெரியும் அதை நான் சொல்லி இதை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை தொடர்ந்து என்னோடய அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்றேன் நன்றி வணக்கம்